வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். சிங்கப்பூர் மலேசியா வீடியோ சீரீஸில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6வது வீடியோ. இந்த 6வது வீடியோவில் இந்த மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர், அது போக அதை சுற்றிலே இருக்கிற முக்கியமான அதாவது மலாக்கா லங்காவி அது பற்றின வீடியோ சைட் சீயிங் பிளேசஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து உலகத்திலே ரொம்ப பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் பற்றின வீடியோ வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ட்ரீம் க்ரூஸ். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கப்பல் வீடியோ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோலாலம்பூரில் வந்து என்னென்ன சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டு கேவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து பெட்ரோனாஸ் ட்வின் டவர், மலேசியாவோட ஐகான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து மெனாரா கோலாலம்பூர் டவர், அதுக்கடுத்து சைனா டவுன், நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மார்க்கெட், அதுக்கடுத்து அக்வாரியம், கடைசியாக வந்து பிரிக்ஃபீல்டில் இருக்கிற லிட்டில் இந்தியா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோலாலம்பூரில் இருக்கிற பட்டு கேவ்ஸ். பொதுவாகவே வந்து மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து அங்கே இருக்கிற முருகன் சிலை தான். அங்கே இருக்கிற முருகன் சிலை பார்த்தீங்கன்னா வந்து 142 அடி வந்து உயரம் கொண்டது. அதே மாதிரி இந்த முருகன் சிலை வந்து இருந்ததுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரேடிங் நடக்கிற இடமாக தான் வந்து இது வந்து ஃபுல்லாக இருந்தது. அதுக்கடுத்து இந்தியாவை சேர்ந்த தம்புசாமி பிள்ளை அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து கோயிலாக மாற்றி ஒரு மக்கள் பார்வைக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாடுபட்டு வந்து கொண்டு வந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து மலேசியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பட்டு அப்படின்றது வந்து மலேசியன் வேர்டு. அந்த மலாய் வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து பட்டு அப்படின்றது கில் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து முருகனுக்கு வந்து ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அழைப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடம் வந்து. அதுக்கடுத்து எட்டாவது படை வீடு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்போல இருக்குது. அதுக்கடுத்து ஒன்பதாம் படை வீடு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் மலை டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பீனாங்கில் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் படை வீடு வந்து சன்னாசி மலை, அதாவது மலாக்காவில் வந்து இது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 400 மில்லியன் இயர்ஸ் வந்து ரொம்ப வந்து பழமையான ஒரு இடம் தான் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நீங்கள் முருகனை வந்து வழி வரணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 272 படிகள் வந்து நீங்கள் வந்து ஏறி இங்கே போய் தான் உள்ளே வந்து நம்ம வந்து முருகன் வந்து வழிபடணும். ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இங்கே வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும், ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும், ஒரு ஹாப்பினிங் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்ரோனாஸ் ட்வின் டவர். இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 மாடி, அதே மாதிரி கீழே வந்து ஒரு 5 அண்டர் கிரவுண்ட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 30 எலிவேட்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க பெர் ஃப்ளோருக்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த 88 ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்ஸ், அதாவது இது வந்து 5 பார்ட்டாக வந்து பிரிப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸு, அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 2 பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் மால்ஸ், அதுக்கு பிறகு அப்சர்வேட்டரி டெக்கு அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பொது வந்து ட்ராவல் டூரிஸ்ட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவரில் வந்து நீங்கள் வந்து அப்சர்வேட்டரி டெக் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வகையாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மலேசியா பொறுத்தளவுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே வந்து வித்தின் ஒரு உங்களோட மொபைல்லே வந்து எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து வந்துடும். ஏன்னா இதில் வந்து நம்ம பட்ஜெட் வந்து ஃபிக்ஸடாக எவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக இதை விட்டு கண்டிப்பாக வந்து கம்மியாகாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி பட்ஜெட் வந்து கடைசியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர் பொறுத்தளவுக்கு வந்து டியூபின் டியூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பேர் நிறைய வந்து செலவழிச்சிருக்காங்க இந்த டவர் வந்து கட்டுறதுக்கு. எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் 1993 கட்ட ஆரம்பித்து 1996 வந்து இந்த டவர் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க.
ஸோ இது உள்ளே வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பெட்ரோனாஸ் விண்டோ போகிறதுக்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனாரா கோலாலம்பூர் டவர். இது பொறுத்தளவுக்கு வந்து மேலே வந்து இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் டவர் தான். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு இதுவும் வந்து சொல்லந்துக்கிட்டே இருக்கும், அதாவது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அதுக்கும் மேலே வந்து நீங்கள் வந்து ரூஃப்ல வந்து அப்சர்வேட்டரி ட்ரக் பார்க்கணும்னா அது வந்து கொஞ்சம் காசு கூட. அதுக்கு கீழே நார்மல் இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கண்டிப்பாக காசு கூட தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இங்கே வந்து செலவு பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்மளோட லிட்டில் இந்தியாவிலேயே வந்து அஞ்சு பேர் அந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வியூவில் வந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெனாரா கேல் டவருக்கு அடுத்து சைனா டவுன். சைனா டவுன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய வந்து சைனீஸ் பீப்புளும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு எல்லா வகையான எலக்ட்ரானிக் கேட்ஜெட் ஐட்டம் அண்ட் லெதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டில் வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து மலேசியாவில் வந்து சென்ட்டு வாங்கிட்டு வர்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லேருந்து தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் பெட்டலிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸ் அந்த கடை வந்து இருக்குது. நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு குறைஞ்ச ஒரு ஹாஃப் அ டே வந்து இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான். இன்னொன்று, உங்களுக்கு வேணும்னா சைனா ஃபுட்டு வேணும்னா கூட வந்து நீங்கள் தாராளமாக டேஸ்ட் பண்ணால் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் மார்க்கெட். சென்ட்ரல் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம இதே மாதிரி தான், ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அக்வாரியம். அக்வாரியம் இது கொஞ்சம் ட்ரெஸ் பற்றி ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடல் உள்ளே வந்து நீங்கள் உங்களை போன ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கட்டியிருப்பாங்க. அதனால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் வந்து வாங்கி உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தியான ஒரு இடம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஃபீல்டில் இருக்கிற லிட்டில் இந்தியா. எப்போவுமே வந்து நம்ம வெளியூரே போனாலும் நம்மளுடைய மண் வாசனை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நிறைய இந்தியன்ஸ், நிறைய இந்திய கடைகள், நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம். டெக்ஸ்டைல் ஷாப்பிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய இங்கே பண்ணலாம். சூப்பராக வந்து இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால் வந்து இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கோலாலம்பூரில் இருக்கிற எல்லா சைட் சீயிங் பிளேசஸ், அது போக பார்க்க வேண்டிய சைட் சீயிங் பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீனாங். சரிங்களா. சரி, கோலாலம்பூர் முடிச்சாச்சு. கோலாலம்பூர் முடிச்சு பீனாங் வந்து எப்படி நம்ம ரீச் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் சென்ட்ரல்லேருந்தே வந்து உங்களுக்கு பீனாங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் கனெக்டிவிட்டி பிடிச்சி நீங்கள் ட்ரெயினில் வந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பீனாங்கிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும்னா ஒரு ஃபெரி கண்டிப்பாக பிடிக்கணும். ஸோ அப்படின்றப்போ வந்து மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்களுக்கு ஒரு ஸ்டாப்பில் வந்து இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபெரி பிடிச்சி தான் வந்து பீனாங் வந்து கண்டிப்பாக வர மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம கன்னியாகுமரி சிலையை பார்க்கணும்னா எப்படி ஒரு சின்ன ஃபெரி நம்ம பிடிச்சி போய் அங்கே மண்டபம் வந்து பார்ப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதனால் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன் ரூட் எல்லாமே நீங்கள் ஈவன் ஒரு பஸ்ஸு வந்து நீங்கள் போகணும்னா கூட வந்து லோக்கல் பஸ்ஸு கூட வந்து பக்காவாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம் கையிலேயே வச்சு. ஏன்னா எந்த நம்பர் பஸ் வந்து போகும், அதே மாதிரி எங்கே அந்த பஸ் வந்துட்டுருக்கு, அது போக எத்தனை பேர் வந்து உள்ளே உட்காரலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஆப் வந்து டெவலப் பண்ணணும் கூட டவுன்லோட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ அதனால் எல்லாமே ஆன் ட்ராக்கிங் தான். எதுக்குமே வந்து உங்களுக்கு யாருடைய கைடன்ஸும் இந்த உங்களுக்கு வந்து மலேசியாவில் தேவையில்லை. ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்லேயே பார்த்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸில் போகணுன்னா கூட வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் கூட போகலாம். பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ராக் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ பீனாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கருமாரியம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கருமாரியம்மன் டெம்பிள் வந்து தாராளமாக வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஃபெரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீனாங் பட்டர்ஃப்ளை பார்க்கு. ஏன் வந்து ரெண்டு பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக பார்க்குற நம்ம சைட் சீயிங் பிளேசஸ் மாதிரி தான். பட் ஆனால் இந்த பீனாங் பட்டர்ஃப்ளை பார்க் பொறுத்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் தீம் பார்க். எஸ்கேப் தீம் பார்க் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் வாட்டர் ஸ்லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீங்கள் அங்கேருந்து சார்ஜ் ஆகிறீங்க குறைஞ்ச ஒரு 10 நிமிஷம் ஆகும் கீழே வர்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து கட்டி வச்சுருக்காங்க.
சூப்பராக இருக்கும். இங்கே எஸ்கேபிஎம் பார்க்கில் நீங்கள் தாராளமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குறைஞ்சது பெனாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்து நீங்கள் பெனாங்கில் முடிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக அடுத்த பிளேஸும் வந்து சிப் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து பெனாங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேசஸ் அண்ட் சைட் சீயிங் பாயிண்ட்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மலாக்கா சரிங்களா. மலாக்கா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பஸ்லேயே வந்து ரீச் ஆகுனா கூட ரீச் ஆகலாம், இன்னொன்று ட்ரெயினில் கூட ரீச் ஆகுனா கூட ரீச் ஆகலாம் சரிங்களா. அங்கே நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் மலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து கையிலே வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கூகுள் மேப் கொடுத்துரும். அதனால் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே வந்து ஆன் ட்ராக்கிங் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மலாக்காவில் இருக்கிற வந்து ஃபெமோசா ஃபோர்ட். அந்த ஃபெமோசா ஃபோர்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது இது கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் வந்து கட்டின ஒரு ஃபோர்ட், பட் ஆனால் பிரிட்டிஷ் வந்து இது வந்து அடுத்து எல்லாமே உடைச்சிட்டாங்க. பட் ஆனால் ரிமைனிங் ஒரே ஒரு கேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜாங்கர் ஸ்ட்ரீட். ஜாங்கர் ஸ்ட்ரீட் பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நைட் வந்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்து லைட்னிங்லாம் போட்டு நைட் மார்க்கெட் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கடுத்து இங்கே வந்து நிறைய மியூசியம் இருக்குது, சைனீஸ் டெம்பிள் இருக்குது, மாஸ்க் இருக்குது, அதேமாதிரி விநாயகர் டெம்பிள் கூட ஒன்று வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து இங்கே ஜாக்கர் ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் சர்ச். இது வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டின ஒரு சர்ச் தான். அன்னையிலேருந்து இன்னொரு வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து பராமரிச்சுட்டு தான் வர்றாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சர்ச்சை வந்து நீங்கள் பார்க்கணும்னா கூட பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மலாக்காவில் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த மூணு பாட்டும் போக வந்து இன்னொன்று வந்து தனியாக வந்து ஒரு பாட்டு வந்து இருக்குது, அதாவது கெண்டிங் ஹைலான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, அதே மாதிரி நாங்கள் இன்னும் செலவு பண்ண ரெடி ஆகுன்னு சொன்னால் இந்த கெண்டிங் ஹைலான் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கெண்டிங் ஹைலான் பொறுத்தளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் கேஷினோ அந்த மாதிரி தான் வந்து தீம் ஹோட்டல் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ கெண்டிங் ஹைலான் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்பயும் போல் கோலாலம்பூர் சென்ட்ரல் வந்து அங்கேருந்து வந்து கெண்டிங் ஹைலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரெயின் மூலியமாக ரீச் ஆகிட்டு இல்லை பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவே அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரோப் கார் பிடிச்சி தான் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோப் காரில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெம்பிளில் வந்து நிப்பாட்டுவாங்க. அங்கே போய் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் வந்து மேலே போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பொதுவாகவே வந்து நீங்கள் கெண்டிங் ஹைலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்கிற தீம் ஹோட்டல் வந்து இருக்கிறதுலே வந்து நிறைய ரூம்ஸ் கொண்ட ஒரு தீம் ஹோட்டல் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் தங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேஷ்னோ நிறைய ஒரு ஹாப்பினிங்கான ஒரு இடம் தான், எப்போவுமே வந்து தூங்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பினிங் பிளேஸு, சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு டே வந்து இது ஒதுக்குற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மலேசியா தவிர்த்து இன்னொன்று மலேசியா சிட்டிக்குள்ளே தான் இது இருக்குது. ஏன்னா கோலாலம்பூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான். ஸோ அங்கேருந்து நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் ரீச் ஆகலாம் சரிங்களா. அதுக்கடுத்து லங்காவியில் பொறுத்தளவுக்கு நான் எதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து நீ ரீச் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சிக்கன் பேஸ்னு சொன்னேன். பட் ஆனால் அவுட்லைனாக சொல்லிடுறேன், அதில் வந்து ஸ்கை பிரிட்ஜ் வந்து ஒன்று இருக்குது. ஸ்கை பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமாக கட்டியிருப்பாங்க, பட் ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டட்டரன் லேங்கு, ஈகிள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லங்காவி கேபிள் கார், இந்த மூணு தான் வந்து அதில் இருக்கிற முக்கியமான சைட்டிங் பிளேசஸ் அண்ட் அதுக்கடுத்துல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் வந்து மலேசியா பொறுத்தளவுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு பார்ட் சூஸ் பண்ணி ஒரு வாரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் ஆக்சுவலாக மலேசியாவுக்கு தேவையில்லை, மேக்ஸிமம் 3 டேஸ் to 4 டேஸ் தான் மலேசியா. அப்படி சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த சிங்கப்பூர் மலேசியா வீடியோ சீரீஸில் அதுக்கு அடுத்து 7வது வீடியோவை வந்து நம்ம வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன், அது போக நம்ம வந்து ஒரு ஆப் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ், அது போக எப்படி நம்ம வந்து ஈவெண்ட் கம்மியான காஸ்ட்டாக புக் பண்ணுறது, நம்ம எப்படி வந்து பணத்தை சேமிக்கிறது, அது போக ட்ரீம் க்ரூஸ்லலாம் நம்ம வந்து எப்படி பணத்தை சேமிக்கலாம், அது போக உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.